வீடியோட ஆரம்பத்தில் இதை நான் ஏன் திருப்பி வைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு கமெண்ட் போட்டிருந்தீங்க. மணல் கடிகாரம் போல இது வந்து ஒரு நீர் கடிகாரம் அப்படின்னு சொல்லலாம். புத்தக கட்சிக்கு ஒருத்தர் போகிறார், மீன் வளர்ப்பில் அவருக்கு அதிக ஆர்வம் இருக்குது, கலத்தாரம் மீன் படம் போட்டிருக்க ஒரு புத்தகத்தை வாங்கிட்டார். ஆர்வமாக வீட்டுக்கு வந்து படிக்கும் போது தான் தெரியுது மீன் வறுவலாக விரோதமாக செய்கிறது எப்படி அப்படின்ற மாதிரியான சமையல் புத்தகம் அது அப்படின்ட்டு. எப்பயுமே அதுதான் புத்தக கண்காட்சிக்கு போனீங்கன்னா ஒரு புத்தகம் எடுக்கும்போது அதோடைய பின்னட்டையை பார்க்கணும், பின்னட்டையில் அதோடைய ஆத்தர் அதை பற்றி என்ன எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில் அப்படிங்கிறத கிளியராக படித்து பார்த்துட்டு இந்த புத்தகத்தை வாங்கலாம். அதுபோல தான் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோக்கள் இருக்குது, ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது சில நேரம் உங்களுக்கு வந்து நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ளே வந்ததுக்கான நோக்கம் இருக்காது. அதுபோல் நம்ம வீடியோவில் மொத்தமாக என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் அது. சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். 2018 கடைசி நாள் இது, கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2018 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக யூடியூப்பில் பார்க்கும்போது வந்து இந்த வருடத்திற்கான சிறந்த அரசியல் நிகழ்வுகள், சினிமாவில் வந்து பெஸ்ட்டு திரைப்படங்கள், ஒஸ்ட்டு திரைப்படங்கள் இப்படிலாம் இருக்குது, வைரல் வீடியோஸ் இப்படிலாம் நிறைய வீடியோ பார்த்தேன். ஆனால் அறிவியலில் இந்த வருடத்திற்கான கண்டுபிடிப்புகள் என்ன, ஒரு நகர்வு என்ன நடந்திருக்கு, முன்னேற்றங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்றதுக்கான வீடியோஸ் எதுவுமே அதிகமாக இல்லை அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் அதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. 2018 அறிவியலில் நிறைய முன்னேற்றங்கள் கண்டுபிடிப்புகள்னு இருந்தாலும் நாம் இன்னைக்கு செலக்டிவாக ஒரு 12 விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வியாழன் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய நிலவுகள் இருக்கிறது தெரியும். இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் ஒரு 12 நிலவுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் ஜூபிட்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 79 நிலவுகள். மனித உடம்புல எல்லா பாகங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் இந்த வருஷம் நமக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது, ஒரு புது உறுப்பு, ஒரு புது ஆர்கன் வந்து நம்ம புதுசாக இந்த வருஷம் கண்டுபிடிச்சோம். இன்டஸ்ட்ரியம் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் பார்த்தீங்கன்னா உடம்புல செல் வால், அதுக்கு கீழே இருக்கிற ஒரு லேயராக, ஒரு ஃப்ளூயிட் லேயராக இருந்திருக்கு. இதை வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உடம்புல இது பெரும் பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கு, எது இது எப்படி நம்ம இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு புதிய ஷாக்கை இந்த கண்டுபிடிப்பு கொடுத்தது. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம உடம்புல வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி விவரங்கள் இன்னும் வருங்கால வருடங்களில் அதிகமாக வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டொனாசேவிய கேவ் அப்படின்னு ரஷ்யாவில் இருக்கிற ஒரு குகையில் 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 90K இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெண்ணோடைய எலும்பு எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் இந்த வருஷம் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இரண்டு இனங்களுடைய கலப்பு நடந்திருக்கு. நியாண்டர்தால் மனிதனும் டென்சோவியான்னு சொல்லக்கூடிய இனம், இரண்டு இனங்களும் ஒன்று சேர்ந்து இந்த பெண் பிறந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே வந்து முதல் முதலாக இரண்டு இனங்களுடைய கலப்பு ஹைபிரிட் லெவலில் வந்து பிறந்திருக்கு. கண்டுபிடிப்புலேயே வந்து ரொம்ப பழமையானது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்வதற்கே சாத்தியம் இல்லாத அண்டார்டிகாவில் ஜெர்மன் விஞ்ஞானிகள் முதல் முதலாக இந்த வருடம் தான் வந்து வெள்ளரி, கீரை, முள்ளங்கின்னு சொல்லிட்டு காய்கறிகளை வந்து விளைவிப்பதற்கான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விளைவிச்சிருக்கிறாங்க. சோஃபை அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட் ரோபோட்டிக் ஃபிஷ் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க MIT ரிசர்ச்சர்ஸ். ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் போன்ற அமைப்பு கொண்ட ஒரு ரோபோட்டை வந்து ஆழ்கடலில் விட்டு அதுக்கு இரண்டு கேமராக்களை பொருத்தி மீனோட பார்வை போலவே அமைச்சிருக்கிறாங்க. ஆழ்கடலில் மீன் போலவே அதோடைய மோட்டார் வேலை செஞ்சு நகர்வதற்கு எளிதாக இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. குளோனிங்கில் பல கட்ட ஆராய்ச்சிகள் நடந்திருந்தாலும் இந்த வருஷம்தான் சீன ஆராய்ச்சியாளர்கள் இரண்டு குரவை வந்து குளோனிங் முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த இதை வச்சு தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மனிதர்களுக்கு இருக்கிற வியாதிகளை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த குரவுகளை வைத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இட்டாலியன் ரிசர்ச்சர்ஸ் மார்ஸில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் வந்து நீர் இருப்பதற்கான ஆதாரங்களை இந்த வருஷம் தான் உறுதிமாக கண்டுபிடிச்சாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சவுத் போலில், மார்ஸோடைய சவுத் போலில் தென் துருவத்தில் வந்து பனிக்கட்டிகள் போலவும் அடியில் வந்து 6 மாதிரி நீர் இருந்ததற்கான தடயங்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப உறுதியாக இந்த வருஷம் தான் சொல்ல முடிஞ்சது. அதுவும் சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு தண்ணீர் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் மார்ஸில் உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான சாத்தியங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. ஹோமோசேபியன்ஸ்னு சொல்லக்கூடிய மனித இனத்துடைய மூதாதையர் இதுவரையும் கற்கால மனிதர்கள் வரைந்த ஓவியங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 40,800 வருடங்களுக்கு முன்பு கண்டெடுக்கப்பட்ட குகை ஓவியங்கள் தான் இருக்கிறதுலே பழமையானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனால் இந்த வருஷம் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுற மாதிரி 73,000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான ஒரு ஓவியம் வந்து கற்கால மனிதன் பயன்படுத்திய ஒரு கல்லில் 9 கோடுகள் மாதிரி வரையப்பட்டிருக்கு. இதுதான் இருக்கிறதுலே பழமையானதுன்னு இந்த வருஷம் கணிச்சிருக்காங்க.
கேன்சர் நோயை அழிப்பதில் மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நானோபாட்ஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்தி உங்கள் உடம்புல இருக்கிற கேன்சர் செல்லை வந்து அழிப்பதற்கு நானோபாட்ஸ் போன்ற ஒரு விஷயங்களை உள்ள அனுப்பி அது வந்து உங்கள் கேன்சர் செல்லை அழிப்பதற்கான விஷயங்களை மருத்துவத்துறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து நானோபாட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதில் தெளிவாக இந்த நானோபாட்ஸ் எப்படி உள்ளே போய் அழிக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்லியிருப்போம். 2,25,000 முன்பு கடலில் வாழ்ந்த நீர் ஆமை வகையான ஒரு உயிரினம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதோடைய ஃபாசில், அதாவது படிமம்னு சொல்லுவாங்க, பாறை படிமம். அதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிமத்தில் அதுக்கு ஆமைக்கு மேலே ஓடே இல்லை அப்படின்றாங்க. ஏன் அந்த ஓடு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பரிணாம வளர்ச்சியில் ஆமையும் ஒரு காலத்தில் ஓடுகள் உருவாகிறதுக்கு முன்பு இருந்த ஒரு நிலை இருக்கலையா, அது போன்ற படிமத்தை இந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஓடு வந்து உருவாகிறதுக்கு பின்பும் அதற்கு முன்பும் இருந்த மாற்றங்கள் என்ன, நீரில் கடல் கடியில் இருந்த தாதுக்களை பயன்படுத்தி இந்த ஆமை எப்படி சர்வைவல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச்லாம் இதை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. மனித உடம்புல வந்து பல வகையான செல்கள் இருக்கு. பிளட் செல்ஸ், போன் செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ், நர்வ் செல்ஸ் அப்படின்னு நிறையா இருக்கு. அதில் இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பல வியாதிகளுக்கு மருந்தாக இருக்குது. அதை பற்றி ஆராய்ச்சிகள் தொடர்ந்து இருந்தாலும் இந்த வருடம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அந்த ஆராய்ச்சி கொண்டு வந்தது. உதாரணத்துக்கு பார்வையற்றவர்களுக்கு, அதாவது ஏஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வயது மூப்பு நாள் வரக்கூடிய பார்வையற்றவர்களுக்கான பார்வையை வந்து திரும்பி கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்னு ஸ்டெம் செல்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வருடம் 2 பேருக்கு வந்து கண் பார்வை கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஸ்டெம் செல் ஆராய்ச்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய பால்வழி அண்டம் மில்கி வேவில் இருக்கிற மையப்பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒளி ஒன்று இப்போ தான் பூமியை ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருடம். அப்போ அது கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,300 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு புறப்பட்ட ஒரு ஒளின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்நேரம் அது இருக்கா இல்லையா, இதற்கு பின்னாடி என்ன எனர்ஜெட்டிக் இருக்குன்னு சொல்லி பெரிய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா B352 அப்படின்னு அதுக்கு பெயரிட்டு இருக்கிறாங்க. உலகிலேயே இதுவரை நம்ம கண்டுபிடிச்சதில் மிகப்பெரும் சக்தியான அதீத ஒளி கொண்டது இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் இதுதான் ரொம்ப பழசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுலாம் திடீர்னு அது பழசு கிடையாது, இதை விட இன்னும் பழையது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் புதுசு அப்படின்வாங்க டெக்னாலஜி, அதோட அட்வான்ஸ்டாக அடுத்த வருஷம் கண்டுபிடிப்பாங்க. இப்படி மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருப்பது தான் அறிவியல். ஸோ இது போல 2018 நடந்த பல மாற்றங்கள் வந்து அறிவியலையே உடைத்து போட்டது, திருப்பி போட்டதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போல 2019 நிறைய மாற்றங்கள் எதிர்பார்த்து அறிவியலோடு காத்திருப்போம். இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.